రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహదస్త వితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్త మహదాస్వయ భక్తనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాన్ హృదయను పరకాల యుతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ సతవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం திருவழிநாடென்றும் தென்குருகூரென்றும் மழுவியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமான் கமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராறு உள்ளம் பெற வாந்திகளும் தோலை முதலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் கடகோபன் மொழிவாழ் வளர்க்கை தத்தாய் ராமானுகன் நித்த விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உருவினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழி மிகை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திரவம் செய்யதிராடீந்துகத்வேரிதீமத்ரீகுருகேசலட்சதிவேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன்நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகதேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதர்த்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யதாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்து பெருமையை இந்த திருவாய்மொழியிலே நாம் பார்த்துருக்கோம். சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருவான் மோக்ஷப்பிரதனாக மோக்ஷ சௌக்கியத்தை கொடுக்கிறவனாக இருக்கான், ஆகையால் அவனை ஆசிரியுங்கோள் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அதே சமயம் அவனுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவிக்கிறார். எல்லாவற்றையும் அவன் ஆளக்கூடிய ஒரு வைபவம் இருக்கு, அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படலாம். அப்படி அவர் பல பாட்டுகளிலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு அழகான பாசுரம் நாம் பார்க்க போகிறோம், 8வது பாசுரம். காண்பாரார் எம்மீசன் கண்ணனையன் காணுமாறு ஊன் பேசில் எல்லா உலகும் ஓர் சுற்றாற்றா சேன்பால வீடோ உயிரோ மற்ற பொருட்கும் ஏன் பாலும் சோரான் பரந்துளனான் எங்குமே. எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதை முழுமையாக பூரணமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். என்னுடைய ஈசன் கண்ணனை யார் முழுதுமாக அறிய வல்லவர்? அப்படி யாராவது தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு அளவுடன் கூட அவனுடைய பெருமை இருக்கிறதா என்ன? அதுவும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோமானால், எம்பெருமானுடைய ஊன் அவனுடைய உணவை பற்றி சொல்லி பார்த்தோமானால், எல்லா உலகம் மொத்தமும் சேர்ந்தும் அவனுக்கு ஒரு பிடி அளவுதான் ஆகும். பிரளய காலத்திலே மொத்தத்தையும் விழுங்கினவன்.
அவனுக்கு மிக உயர்ந்தமான பரமபதம் என்கிற மோட்சம் என்ன, அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய முக்தர்களுடைய சொரூபம் என்ன, இன்னும் என்னென்ன பொருட்கள் உண்டோ, அசேதனங்கள் சேதனங்கள் எல்லாமே எப்பொழுதும் விடாமல் வியாபித்து அவற்றை ரட்சித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன். ஆகையால் அவனுடைய பெருமையை நாம் அளவு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. காண்பார் ஆர் எம் ஈசன் கண்ணனை, என்னுடைய ஈசன் என்னுடைய நாயகனான என்னை நியமிக்க வல்லவனான கண்ணனை காண்பார் ஆர், யார் தான் அவனை பார்ப்பார், பார்ப்பாள் என்றால் முழுதுமாக யார் தெரிந்து கொள்வார் என்று அர்த்தம். இங்கே பிள்ளான் சாதிக்கும் போது சர்வ ஜெகன் நிகரண நியமன சமர்த்தனான எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தும் ஒருவருக்கு அருகே பூமியோ என்கிறார். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை நான் ஏதோ 10 பாட்டில் சொல்லிடுறேன், ஆனால் பூர்த்தியாக சொன்னதாக ஆகுமா? அவன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய பெருமையை, அதைத்தான் காண்பாரா எம் ஈசன் கண்ணனை, சர்வேஸ்வரனான கண்ணனை யார்தான் அறிய வல்லவர், யாருமே இல்லை என்று அர்த்தம். ஏனால் நூறுமாக தெரிந்து கொள்ள முடியாது, ஏதோ ஓரளவு மாத்திரம் தெரிஞ்சுட்டு நான் தெரிஞ்சிட்டேன் என்று சொல்றது சரியாக இருக்காது, உண்மையில தெரியலைங்கிறத ஒத்துக்கணும். ஏன்னா சர்வேஸ்வரத்துவம் பூர்ணமாக தெரியாட்டா பரவாயில்ல, பாதியாவது தெரியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது, இல்ல கால் பாகமாவது தெரியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது, எங்கோ ஒரு மூலையில கொஞ்சமா தெரிஞ்சுட்டு நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்றது சரியாகாது, தெரியலே என்று சொல்றதுதான் நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் ஈசனை யார் காண்பார், யார் தான் அவனை தெரிந்து கொள்வார் அப்படிங்கிற. கண்ணனை என் காணுமாறு, அது இருக்கட்டும், அவனை எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும், யாரும் தெரிந்து கொள்ளவில்லைங்கிறது இருக்கட்டும், ஏன் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா யார் தான் அவனை தெரிந்து கொள்ள முடியும், அவன் சுபாவம் என்ன, பூர்த்தியாக தெரிந்து கொள்ளும்படியா அவா அவனுடைய ஈஸ்வரத்துவம் இருக்கு, அப்படி அவனை தெரிஞ்சுக்கும்படியாக இல்லையாது, அது அளவில்லாமல் தானே இருக்கிறது. அதனால என்ன ஆகும் கேட்டா, அளவில்லாத இருக்கக்கூடிய பெருமையை எனக்கு தெரியலையும் உத்தம்தான் அவனும் தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் தான். அவிஜாதம் விஜானதாம், விஜாதம் அவிஜானதாம் அப்படிங்கிறது வேதம். எம்பெருமானை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அவன் தெரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம், நான் தெரிஞ்சுக்கலன்னு அப்படின்னு யாராவது தெரிஞ்சிருந்தான்னு சொன்னான்னா அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், அவன் தான் சரியா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது அவனை, ஏதோ கொஞ்சமாக தெரிஞ்சுட்டுதா நாம காம்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நமக்கு மாத்தமில்ல பிரம்மாது தேவர்களுக்கே இதே கதைதான், கோமத்யதோகம் அனுகுலா தலையோர் விசேஷா அப்படிங்கிற சுவாமி அகலந்தார். எம்பெருமான பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன், உம்மால பூர்த்தியா பண்ண முடியுமா அப்படின்னா என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னா, பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளே அப்படின்னு நானும் பண்றேன் அப்படின்னா, நன்னாசியை நீ சொல்றது, பிரம்மாதிகள்லாம் சர்வஜர்கள், சதுர்வேதமும் பிரம்மாவுக்கும் 4 முகத்துல இருக்கு, 4 தலையினாலே 4 வேதத்தை ஒரே சமயத்துல சொல்லக்கூடியவர் பிரம்மா, வேதத்துக்கு பிரவர்த்தகர் பிரதம பிரவர்த்தகராக இருந்தவர், அவர் மூலமா தான் வேதம் வந்திருக்கு. அப்படிங்கிட்ட பிரம்மா சொல்லாமல் நான் சொல்றேன் அப்படின்னா அது எப்படி நியாயமாகும், சர்வஜரான பிரம்மா எங்க ஒன்னும் தெரியாது நீர் எங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆள வந்தார் சொல்ற, இருக்கட்டும் எனக்கும் பிரம்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஆனா தெரிஞ்சுக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமை அவர் தெரிஞ்சிருந்தாரா கேளுங்க, அவரும் தெரிஞ்சுக்கல நானும் தெரிஞ்சுக்க. அப்போ ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ள நல்ல பெரிய ஒரு சமுத்திரம் இருக்க வச்சுக்கோங்க, 1000 மைல் ஆழம் உள்ள சமுத்திரம் இருக்க வச்சுக்கோங்க, அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொடி ஒண்ணு இருக்குன்னா ரெண்டு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா 1000 மைல் ஆழம் உள்ள சமுத்திரத்துல மழைங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும், சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள கடைசியில எங்கேயோ ஒரு மூலையில தான் அந்த மலை இருக்க போகுது, இந்த பொடியும் அந்த மூலையில தான் இருக்கு, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். அதே மாதிரி எம்பெருமானுடைய பெருமைங்கிற சமுத்திரத்துல பிரம்மாவும் மூழ்கிருக்கேன் நானும் மூழ்கிருக்கேன் அவ்வளவுதான், அவர் மலையா இருக்கலாம் நான் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா மூழ்கினதுன்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கும். அந்த ரீதியில காண்பாரார் எம்மீசன் கண்ணனை யாருதான் அவனை பூர்த்தியாக காண முடியும், வேதத்தினாலையும் சொல்ல முடியாது, பிரம்மாவினாலும் சொல்ல முடியாது, தேவர்கள் எல்லாருனாலும் சொல்ல முடியாது, உண்மையில பார்த்தார்னா ஈஸ்வரனாலையும் சொல்ல முடியாது, சர்வேஸ்வரியான பிராட்டியாலையும் சொல்ல முடியாது, சர்வேஸ்வரனாலையும் சொல்ல முடியாது.
நாளம் மாதம் இயற்கையா நிறவதில் நித்தியானுகூலம் சொதஹா அப்படின்னு இதே ஆடவந்தார் சொல்ற ஒன்னால கூட பூர்த்தியாக தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிற. ஆனா எம்பெருமானுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்றோம், ஆனா அவனால கூட அவன் பெருமையை பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப தெரியாத விஷயமே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா கூறத்தாழ்வான் பதில் சொல்ற அப்படி இல்ல, இத பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ அதனால அவர் சரியா தான் தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு. சர்வஜன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா எது எப்படி இருக்கோ அதுதான் அப்படி தெரிஞ்சுக்கணும், அதுதான் சர்வஜன். எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது நான் தெரிஞ்சுட்டேன்னா அப்படி சர்வஜன் இல்ல, தெரிஞ்சுக்க முடியாத வருஷம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னே தெரிஞ்சுக்கணும். உனக்கு முயல் கும்ப பத்தி தெரியுமா கேட்டான் அவர்கிட்ட, தெரியாது அப்படின்னா அப்ப நீ சர்வஜன் இல்ல, இது கூட தெரியலையே அப்படின்னா முயலுக்கு கொம்பு இருந்தா தானே அது தெரிஞ்சுக்க முடியும், முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடையாது, அதனால முயல் கொம்புன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னா அது அதை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா அவன் சரியா தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி எம்பெருமான் ஈஸ்வரத்துக்கு முடிவு கிடையாது, அது முடிவு கிடையாதுங்கிறத எம்பெருமான் அவனும் அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கான், நாமளும் அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அது முடிவு கிடையாதுங்கிறத அவனும் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால ஆளவந்தாரும் கூறத்தாழ்வானும் இந்த விஷயத்தை அழகா அருளி செய்கிறார்கள், விராட்டி விஷயத்திலே கூறத்தாழ்வான் அருளி செய்கிறார், ஆளவந்தாரும் அப்படிதான் திருமேனி விஷயத்துல ஆளவந்தார் அருளி செய்தார். அதனால காண்பாரார் விண்ணீசன் கண்ணனை என்னுடைய ஈஸ்வரன் கண்ணனை யார் பார்க்கக்கூடியவர்கள், இதில் வியாக்கியானம் பண்ணும்போது காண்பார் அறிய வல்லார் ஒருவரும் இல்லை பரிச்சேதிக்க வல்லார் இல்லை என்கே யாருமே ஈஸ்வரனை பார்க்கிறவாளே கிடையாது, ஈஸ்வரத்துக்கு யாருக்குமே தெரியாதுன்னா அப்ப ஒருத்தருக்கும் தெரியாதுன்னா அப்ப இல்லைன்னு அர்த்தமா, முயல் கும்பவாரி இது இல்லைன்னு அர்த்தமானா அப்படி இல்ல பரிச்சேதிக்க வல்லார் இல்லை, இதை இத்தனை தான் அப்படின்னு ஒரு அளவோட காண்பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை ஏன் இப்படி சொல்லுவானேன் அப்படின்னு கேட்டா இவன் தெரிஞ்சுட்டு இருக்கிற ஞானங்கிறது அந்த அளவு தான் இருக்கும், ஒண்ணு தெரியாதுங்கிற அளவுதான் இவன் தெரிஞ்சு இருக்கிறதே இருக்கு. அதான் முதல்லயே சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய பெருமைங்கிறது ஒன்னு ஒண்ணுமே அளவு கடந்து இருந்துட்டு இருக்கச்ச அது எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சமா தெரிஞ்சது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கே வெட்கப்படணும் ஒண்ணும் இல்ல, என்ன தெரியும் சொல்ல முடியாது இல்ல தெரியாதவன் இவனும் ஒன்னாதான் இருக்கான். அந்த விஷயத்துல 32 அடியான துறவு தத்துவாறு மாதிரி 32 அடி இருக்கக்கூடிய ஒரு கிணறு தாண்டனம் அப்படின்னா ஒருத்தர் என்னால தாண்ட முடியாது அப்படின்னா நூற்ற நான் ஒரு அடி தாண்டுவேன் அப்படின்னு தாண்டினா வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஒண்ணுதான், இப்போ ஒரு அடி தாண்டிதான் என்ன அவன் தாண்டவே முடியாது என்னால அப்படின்னு சொன்னா என்ன, அந்த 32 அடியை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானை யார் தாண்டார் பார்த்தா கூட பார்த்ததுலேயே சேர்த்தி கிடையாது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கண்ணனை என் காணுமாறு அது மாத்திரம் இல்ல அவனை எப்படிதான் பார்க்க முடியும், இவ பார்க்கலன்னு இவா மேல தோஷம் மாத்திரம் இல்ல, இவாளுடைய தோஷம் இல்ல அவனுடைய பெருமை இது, அவனை எப்படி பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியாத அவனுடைய பெருமை இல்ல, எல்லாரும் பூர்த்தியாக பார்க்க முடியாத அளவு அளவு காணாத முடிய அளவு காண முடியாத அளவு அவன் பெருமை இது, அதனால அவனை எப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஊன் பேசில் எல்லா உலகும் ஓர் துற்று ஆற்றா, அவனுடைய ஊன் அவனுடைய உணவு பத்தி சொல்லணும்னா மொத்த உலகம் சேர்த்தாலும் அவனுக்கு ஒரு கபலம் ஆகும், ஒரு பிடி மாத்திரம்தான் இருக்கு, ஏன்னா அந்த பிரளய காலத்துல மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணவன் மொத்தத்தையும் தானே விழுங்கிட்டான் அப்படின்னு. அப்போ அதாக சொல்ற அந்த ஒரு சின்ன தொண்டைக்குள்ள மொத்தம் வரலான், பெருமாளுடைய ஆளிலை கண்ணனாக சின்னதா ஒரு ரூபம் இருக்குதான், அவனுடைய வாயில இருக்கக்கூடிய தொண்டை இருக்கும், அந்த தொண்டையில ஒரு உணவு குழாயில் ஒண்ணு இருக்கணும் இல்லையோ அதுக்குள்ள மொத்த உலகம் போயிருக்கு எல்லாம். அப்போ மொத்த உலகமும் சேர்த்து ஒரு உணவு ஒரு ஊன் ஒரு சுற்று ஒரு சுற்று சுற்றுனா ஒரு கைப்பிடி, கையில ஒரு பிடி சாதம் எடுத்து சாப்பிடவும் இல்லையோ அந்த மாதிரி பகவானுக்கு அது ஒரு பிடி, ஒரு பிடி மாத்தம் இல்ல ஒரு சுற்று ஆத்ரா, ஒரு பிடிக்கு போராதாங்க ஒரு பிடிக்கு குறவா கொஞ்சமா இருக்கு, கையில ஒரு பிடி சாதம் எடுத்து வாயில போட்டுக்கிறோம், நம்ம வாயில எந்த அளவு கொண்டுமோ அந்த அளவு தான் கையில ஒரு பிடி எடுத்துப்போம், அதை எடுத்து வாயில போட்டுக்கிறோம், அந்த மாதிரி பெருமானுக்கு வாயில போட்டுக்கிறதுக்கு இது ஒரு பிடி, இதுவே ஒரு பிடி அளவு கூட ஆகாது, ஏன்னா இதே போல இன்னும் நிறைய சேர்த்தா கூட உள்ள போகும் அந்த வாயில. அந்த ரெண்ட வகிரண்டத்து ஒரு மாநிலம் எழும் ஆள் வரை உற்றும் உண்ட கண்டம் கண்டு அடியேனை ஆட்கொண்டது அடியேனை உய்யக்கொண்டது அப்படிங்கிற திருப்பான, இந்த அண்டவன்னா அண்ட ரெண்ட பகிரண்டம் என்ன இன்னும் எத்தனை அண்டங்கள் என்ன முற்றும் உண்ட கண்டம் எல்லாத்தையும் உண்ட கருத்து இது அப்படின்னு ரங்கநாதனுடைய திருக்கருத்தை சொல்கிற
கிரகேது சம்ஹார சமயே ஜெகச்ச பதராண்டவது லீலையா எஸ்து பகவான் தம் கச்ச சரணம் ஹரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அழகா சொல்றார். ஒரு சின்ன இழந்த பழம் அதை எடுத்து வாயில போட்டுன்னு கொட்டையை துப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பறலாம். இது மொத்தம் சேர்த்து அவனுக்கு இறந்து கொட்ட மாதிரி அதுக்குதான் சமானம். கிரகேச்ச சம்ஹார சமயே ஜெகச்ச பதராண்டவது இழந்த கொட்ட மாதிரி இழந்த பழம் மாதிரி வாயில போட்டுக்கலாம். மொத்தம் அவனுடைய வாயுக்குள்ள மொத்தம் அப்படிதான் போகுது. அப்படி லீலையா அதுவும் ஒரு பிரயாசமும் இல்லாமல் அப்படிப்பட்ட பகவானை சேவி அப்படின்னு இருக்கு. அதனால அவனுடைய ஊன் அவனுடைய ஆகாரத்தை ஒரு உதாரணம் எடுத்து பார்த்தா சர்வேஸ்வரத்துக்கு எந்திரமாவுடைய ஆகாரம் என்னங்கிற பார்த்தா உன் தேசில் எல்லா உலகம் ஓர் துற்று ஆற்றா மொத்த உலகம் சேர்ந்து ஒரு பிடிக்கு கூட ஈடாக ஏன்பாலு வீடோ உயிரோ மற்ற பொருட்கும் ஏன்பாலும் போரான் பறந்து உலனான் எங்குமே எல்லா இடத்துலயும் இருக்கான். எதையும் விடல. எதை விடல அப்படின்னா ஒண்ணு சேன்பால வீடு எந்திரவான் அவனுடைய ஐஸ்வர்யம்னா ஆளக்கூடிய தன்மை மட்டும் எதை எதை ஆளுகிறான் அப்படின்னா இந்த 14 லோகங்களையும் ஆளுகிறான். இந்த 14 லோகத்துக்கு மேல பிராகிருதத்துக்கு மேல இருக்கக்கூடிய சீவிகந்த லோகத்தை ஆளுகிறான். இந்த 14 லோகத்துல இந்த 14 லோகம் சேர்த்து ஒரு அண்டம்னு பேர் பிரம்மாண்டம்னு பேர். இந்த மாதிரி அநேக கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் நின்றுவான். அப்போ சேன்பால் வீடோ மிக உயர்ந்ததான மோட்சம் என்கிற சீவை குண்டமோ உயிரோ அது மாத்திரம் இல்ல ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபங்கள் எத்தனை அச்சேதனங்கள் எத்தனை எல்லாத்தையும் ஆண்டு இருக்கான். எத்தனை அச்சேதனங்கள் இருக்கு, எத்தனை ஜீவர்கள் இருக்கா. ஜீவர்கள் அப்படின்னா மனுஷர்கள் மாத்திரம் இல்ல, மிருகங்கள் பட்சிகள் புது பூச்சிகள் உட்பட எல்லா ஜீவர்கள். இந்த ஜீவர்கள்ல எத்தனை விதம் இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது. எத்தனை பேர் இருக்காங்கிறது இருக்கட்டும், மனுஷன் அப்படிங்கிற மாதிரி புது பூச்சி மிருகம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி மிருகத்திற்கு சிம்மம் புலி அப்படின்லாம் சொல்ற மாதிரி புலியுடைய எத்தனை விதம் மாதிரி மொத்தமா சேர்த்து எத்தனை விதம் அப்படிங்கறதே நம்மளால கண்ட சொல்ல முடியாது. அத்தனை விதம் இருக்கு. அப்ப அது ஒன்னொன்னுக்கும் நிர்வாகம் அப்படின்னு இருக்கான் இந்திருவான். அது இதுக்கான ஆகாரம் எல்லாம் கொடுத்து அது இதுக்கான சிருஷ்டியும் சம்ஹாரமும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். சேன்பாலு வீடோ உயிரோ மற்ற எப்பொருக்கும் சேன்பாலு வீடோன்னு செய்தி கொண்ட லோகமோ உயிரோ அப்படின்னா ஜீவர்களோ மற்ற எப்பொருக்கும் இன்னும் இதை தவிர இன்னும் என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ இது எல்லாவற்றுக்கும் ஏன்பாலும் சோரான் எல்லா பக்கங்களும் கொஞ்சம் கூட விடாமல் எப்பவுமே பறந்து இருக்கான். பறந்து உள்ளனான் என்று எல்லா இடத்துலயும் அந்தரியாமையாக பகவான் இருக்கான், எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருக்கான். அதுல சோர்வே கிடையாது. கொஞ்சம் விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறதால எதையுமே விட்டுட்டு இருக்காங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அவனுடைய பெருமையை நாம் எப்படி பேச முடியும்? ஆக அவனுடைய சர்வேஸ்வரத்தம் ஒருவருக்கு அருகிக்கு பூமியும் அவனுடைய சர்வேஸ்வரத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு அந்த சர்வேஸ்வரத்தம் முடிவில்லாதது அப்படிங்கிற பெருமையை இங்க அழகாக சொல்ற. சேன்பாலு வீடோ உயிரோ மற்ற பொருட்கும் சேன்பாலும் போரான் பறந்துள்ளனான் எங்குமே. இங்க மூணு சொல்றத, ஒண்ணு சேன்பாலு வீடோன்னு பராபதத்தை சொல்றத அது மோட்சம், உயிரோன்னு சேதனத்தை சொல்றத, மற்ற பொருட்கும்னு அச்சேதனத்தை சொல்றதார் வச்சுக்கலாம். அப்ப சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படிங்கிறார் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். மூன்று விதமான சேதனர்கள், மூன்று விதமான அச்சேதனங்கள், எல்லாத்தினுடைய சுரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் தனக்கு அதீனமாக இருக்கும் என்கிறோம். மூன்று விதமான சேதனர்கள் யாரு அப்படின்னா சம்சாரிகளா இருக்கக்கூடியவர்கள், மோட்சத்துக்கு போனவர்கள், நித்திய சூரியலா இருக்கிறவர்கள். மூன்று விதமான அச்சேதனம் இது அப்படின்னு கேட்டானா பிரகிருதி அப்படின்னு இருக்கக்கூடிய பிரகிருதியிலே ஒரு அச்சேதனம், அதுக்கப்புறம் காலம் அப்படின்னு ஒரு அச்சேதனம், சீவை குண்டலோகம் என்று ஒரு அச்சேதனம். இப்படி மூன்று விதமான சேதனம், மூன்று விதமான அச்சேதனம், இதுக்கெல்லாம் உற்பத்தி, அதனுடைய ஸ்திதி, அதனுடைய நாசம், அதனுடைய பிரவிருத்தி, இது மொத்தமும் தனக்கு அதீனமா இருக்கும். எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாம பகவான் இருந்து எல்லாத்தையும் வழி நடத்திருக்கான் அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு கூட நம்ம குறித்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எத்தனை இப்ப மனுஷர்கள் எடுத்து போவேன், மனுஷர்களை பகவான் எப்படி ஆண்டு கொண்டிருக்கான் அப்படிங்கறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எத்தனை மனுஷர்கள் இருக்கா, எத்தனை கோடி மனுஷர்கள் இருக்கா, அது எத்தனை விதமா இருக்கா, எத்தனை விதமா சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு. மனுஷர்களே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்ல, எத்தனையோ முகத்திலேயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு, கைரேகையில எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. முகத்துல பார்த்தாலே அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும், அத்தனை வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருடைய எல்லாருக்கும் ஒரே மாதிரி முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப லோகத்துல நம்ம காரியம் நடக்குமோ?
மொத்த பேருக்கும் ஒரே முகம்தான், ஒரே மாதிரி முகம் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப யாரு யாரு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன அருகும் கேட்டானா, முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் கைரேகையை வச்சு தெரிஞ்சுட்டு ஆதார் கார்டு போட்டிருக்கான். இப்ப ஒருத்தருடைய கைரேகை நூற்றுக்கு கிடையாது அப்படிங்கிறா. அப்ப அந்த அளவு பார்க்கும் போது இப்படி பகவான் நிர்வாகம் பண்றா, இவருக்கு கொடுக்கறது அவருக்கு கொடுக்காமல், அவருக்கு கொடுக்கறது இவருக்கு கொடுக்காமல், இப்படியே கோடிக்கணக்கில் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ லட்சம் கோடி கணக்குல இப்படி நிர்வாகம் பண்ணிடுறான். அதனாலே அவனுடைய சர்வேஸ்வர சொத்தை நம்மால் பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். எங்குமுடன் தன் நன் என்ற மகனை காந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தோன் புடைப்பான், அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் தீர்மைத்தே. எம்பெருமான் சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனா இருக்கும்போது எல்லாவற்றையும் அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு ஆள்பவன் அப்படிங்கறத போன பாட்டுல சொன்னார். பரந்து உலனாம் எங்குமே அப்படின்னு எல்லா இடத்திலையும் இருக்கான் அப்படின்னு, அந்த எல்லா இடத்திலையும் இருக்கான் அப்படிங்கறத எம்பெருமானே காண்பித்து அருளின ஒரு விஷயம் ஸ்ரீ நரசிம்மாவதார். சர்வத்துக்குள்ளேயும் அங்க எங்கும் உழன் கண்ணன், எல்லாவற்றுக்குள்ளேயும் கண்ணன் இருக்கான் அப்படிங்கறத எம்பெருமான் காட்டின ஒரு அவதாரம் ஸ்ரீ நரசிம்மாவதார். அந்த பெருமையும் சேர்த்து சொல்ற என்ன பெருமை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆச்சித்தார்த்தமாக தன்னுடைய சர்வாந்தராத்மத்தை பிரத்யக்ஷமாக்கி அருளின எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்த மகிமை ஒருவருக்கு ஆராய நிலமோ ஆன பின்பு இங்கனே இருந்த இவனை ஆசிரியங்கோ என்கிறார். திருவாய்மொழி பார்க்கும்போது அதே மாதிரி பிள்ளாண்டிய வியாக்கியானத்தை சுத்தியும் பார்க்கும். அழகா சொல்ற, இவன் சர்வாந்தராத்மாவா இருக்கான், சர்வேஸ்வரனா இருக்காங்கிறதுக்கு தான். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணானா, நான் சர்வேஸ்வரன் நான் சர்வாந்தராத்மாங்கிறத காமிக்கிறாங்க. அப்ப அது ஒண்ணு இருக்கும் இல்லையோ, ஆசிரியார்த்தமாக பிரகலாதனுக்காக, தன்னை ஆசிரித்த பிரகலாதனுக்காக தன்னுடைய சர்வாந்தராத்மஸ்தத்தை பிரகலாதனுக்கு மாத்திரமே நமக்காகவும் சொல்லலாம், நமக்கு அப்பதான புரியுது. அப்ப தன்னுடைய சர்வாந்தராத்மத்துவத்தை பிரத்யக்ஷமாக்கிய எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவ மகிமை, அவனுடைய சர்வேஸ்வரத்துவ மகிமையில அவன் என்ன வேணா சொல்லலாமோ செய்யலாமோ அவன் அதை நேரையே காமிச்சுட்டான். இதை காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நேர காமிச்சுட்டான், காமிக்க முடிஞ்சது. அவனால நான் உள்ள இருக்கேங்கிறத அவனால காமிக்க முடிஞ்சது. இவருடைய மகிமை ஒருவருக்கு ஆராயும் இல்லமோ, இதை போய் ஒருத்தர் வந்து ஆராய்ந்து பார்க்க முடியுமோ, இதை ஆராய்ச்சி பண்றேன்னு இறங்கலாமோ இதுல அப்படின்ற, அப்படி நிச்சயமாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமை சர்வேஸ்வரத்த பெருமை, சர்வாந்தராத்மாவாக பகவான் இருந்தான், தூணிலும் இருப்பான் துணிந்திலும் இருப்பான் அப்படின்னு அழகான ஒரு பழமொழி இன்னைக்கு நமக்கு கிட்ட இருக்கு. எம்பெருமான் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் அப்படின்னு அந்த ஒரு பெருமையை காமித்த நிச்சயமாவதாரத்தை பத்தி இந்த பாசுரம். நிச்சயமாவதாரத்தை பத்தி இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் அருள் செய்த மாதிரி வேற எந்த பாசமும் அத்தனை அழகாக இல்லை அப்படின்னு நிச்சயமாவதாரத்துக்குன்னே அழகாக ஏற்படுத்தின ஒரு பாட்டு இது. கண்ணன் சர்வேஸ்வரன் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் என்று சொன்ன மகன் பிரகலாதன், அவன் அந்த விஷயத்தை சொன்னான் என்கிற காரணத்துக்காகவே அவனிடம் கோபித்துக் கொண்டவன் ஹிரண்யகசிபு அவனுடைய தந்தை. அவன் உடனே ஒரு தூணை காட்டி இங்கு இல்லையே என்று சொல்லி அந்த தூணை பிளந்தான். அங்கு அப்பொழுதே தோன்றினான் எம்பெருமான் நரசிம்மன். அந்த தூணிலேயே அவன் பிளந்த அதே சமயத்திலேயே உடனேயே திடீரென்று தோன்றினான். தோன்றின உடனேயே அவனை சம்ஹாரம் பண்ணான். அதுவார் அழகாக சொல்லும்போது அவனை சம்ஹாரம் பண்ணி கொண்டே தோன்றினான் அப்படின்னார். அவனை ஒழித்துக் கொண்டே தோன்றின என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்து. என்னுடைய சிங்கப்பிரானுடைய பெருமையை யாராவது ஆராய முடியும்? மற்ற பெருமைகள்லாம் இருக்கட்டும், கிருஷ்ணாவதார பெருமை இருக்கட்டும், தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சதானிச்ச அப்படின்னு 11,000 வருஷம் ஸ்ரீராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 120 வருஷம் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் எழுதியிருந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், 2 மணி காலம் தான் நிச்சயமாவதாரம் இருந்தார். அதை சொல்ல முடியுமா உங்களால அப்படிங்கிற, 2 மணி காலம் நிச்சயமன் இருந்தாரு, அந்த அவதார பெருமையை தான் உங்களாலே ஆராயும் சீர்மைக்கு ஆராயும் ஆராயக்கூடிய ஒரு சுவாவம் உண்டோ அதற்கு, அது ஆராய வல்ல சுவாவம் உள்ளது அவருடைய பெருமை அப்படிங்கிற இந்த பாசத்துல இத்தனை ஆச்சரியமாக சாதிக்கிறேன். எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, அவன் அழகாக பிரகலாதன் சொல்றானா எங்கே இருக்கான் அப்படின்னு சில நிகழ்ச்சி கேட்டான். குவாசௌ குவாசௌ எதிர்த்த சர்வத்திர கஸ்மாத் தம்பே நிதிச்சிட்டேன் பாகவதோ
அப்போ ஹிரண்யகசிபு கேக்குறான், ஹரி ஹரின்னு சொல்லிட்டு தான் பிரஹ்லாத் இருக்கிறதாலும் ஹரி ஹரின்னு சொல்றாங்க. நீ சொல்ற ஹரி ஹரிங்கிறவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். எங்க இருக்கான்னு தெரியாதா என்ன? அங்க இருக்கான்னா கீழ் ஒன்று விதத்துல இருக்கான், அது உனக்கு தெரியாதா? ஹிரண்யகசிபுக்கு தெரியாதா? இவனேதான் தேடிட்டு இருக்கான், அவனால எந்த இடத்துல இருந்துன்னு இருக்கான் அப்படின்னு தான் பாத்துருக்கான். அப்போ இருக்கான எங்க இருக்கான செய்வந்த லோகத்துல இருக்கான் உனக்கு தெரியாதா அப்படின்னா அது தெரியறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பிரஹ்லாதனுக்கு எங்க இருந்தாலும் ஹரி வந்து காப்பாத்துறேங்கிறான். பிரஹ்லாந்து தான் அவனை மலையிலேருந்து உருட்டினாலும் சரி, இடத்துல கடல்ல போட்டு தள்ளினாலும் சரி, இல்ல விஷத்தை கொடுத்தாலும் சரி, இல்ல அக்னியில போட்டு வாட்டினாலும் சரி, இல்ல யானையை வைத்து இடர் வைத்தாலும் சரி, பாம்பின் வைத்து கடிக்க வைத்தாலும் சரி, ஆயுதங்களாலே அடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பிரஹ்லாதனுக்கு மரணம் வரல. அப்ப என்ன என்னடா என்ன ஆச்சு அப்படின்னா ஹரி காப்பாத்துறார் அப்படின்னா, அப்ப ஹரி என்ன மலையில இருக்காரா கடல்ல இருக்காரா எங்க இருக்க எந்த இடத்துல இருக்க அப்படின்னு கேட்டா, அப்ப பிரஹ்லாதன் பதில் சொன்னானா உன்னுடைய கேள்வியே தப்பு அப்படின்னா. ஏன்னு கேட்டா எங்க இருக்கான்னு கேட்கும், எல்லா இடத்துலயும் இருக்கவன பார்த்து எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க முடியும்? அப்படி கேட்க முடியாது. யாரோ ஒருத்தர் பார்த்து நம்ம எங்க இருக்காருன்னு கேட்க வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஆத்துக்கு போனார், இன்னொருத்தர் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆத்துக்கு போனார், காலிங் பெல் அடிக்க மாமி வந்து கதவு திறந்தார், மாமா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா, ஓ வெளியில போயிருக்கார் அப்படின்னா, அப்ப ஆத்துல இல்லையா இல்லைங்க அப்படின்னாரு. அந்த மாமி ஒரு மாதிரி பார்த்தார், வெளியில போயிருக்காரு அப்படின்னா அப்ப ஆத்துல இல்லையான்னு தான் சொல்ல மாதிரிதான். இந்த மகமா அவர் வெளியில இருக்காருன்னா இங்க இல்லைன்னு அர்த்தம், இங்க இருக்காருன்னா வெளியில இல்லைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்க முடியும்? அப்போ அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்மளால இருக்க முடியாது. அப்படிப்பட்டவாளை பார்த்துதான் எங்க இருக்க அப்படின்னு கேட்டா, மாமா எங்க இருக்கான்னு கேட்டா, அது ஒரு நியாயம். இன்னும் இங்க இருந்தாலும் அங்கே இல்லைன்னு அர்த்தம், அங்க இருந்தா இங்க இல்லைன்னு அர்த்தம். இங்கேயும் இருந்து அங்கேயும் இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறத பார்த்து எங்க இருக்கான்னு கேட்கலாமா? அதனால இந்த கேள்வி தப்பு. அப்ப பிரஹ்லாதன் சொன்னார், உன் கேள்வி தப்பு. எங்க இருக்காரு அப்படின்னா இப்ப இங்க இருக்காருன்னு சொல்லாமல் பிரஹ்லாதன் அதை சொல்லல, எங்கும் உள்ளன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கான். அவன் பார்த்து எங்க இருக்கான்னு கேட்க முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவனே அந்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா, எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து அப்படின்னு சொன்னான் பிரஹ்லாதன். அவனை காய்ந்து அப்படிங்கிற உடனே அவன் கிட்ட கோபம் வந்துருக்கு. கோவிச்சுங்க அழகா சொல்ற என்ன சொன்னா இப்ப கோவிச்சுங்க, உம்ம பத்தி ஏதாவது தப்பா சொன்னானா, உம்ம ராஜ்யத்தை பத்தி ஏதாவது தப்பா சொன்னானா, ஹரியானவன் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு தானே சொன்னான். இது பொறுக்கலையா அவனுக்கு? இதுக்குதான் அசுர சுவாவம் அப்படின்றையா. அசுர சுபாவம்னா என்னன்னு கேட்டானா, நன்னா இருக்கிறது பிடிக்காது, நன்னா இருக்கிறது பிடிக்காட்டா, இன்னொருத்தர் இருக்கிறதே பிடிக்காது. என்னன்னா இருக்காருன்னு சொல்றதே பிடிக்காது, இருக்கிறது பிடிக்காது இருக்கட்டா, அவர் இருக்காருன்னு சொல்றதே பிடிக்காது. அந்த அளவு மோசமான ஒரு அசுர சுபாவத்துல அவன் இருந்திருக்கானா. அப்போ இந்த விஷயத்தை சொன்னதுக்கா, பள்ளியில் ஓதி வந்த தன் திருவன்வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒல்லியவாதி போக, அங்கு அதற்கு ஓர் பொறுப்பு இல்லாகி அப்படின்னு சிவங்கியாக சொல்றாரு. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில், ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வரான் பையன், ஒரு சின்ன பையன், அதுவும் தன் சிறுவன் தன்னோட பையன், அவன் வாயில் ஆயிர நாமம், அதுல ஆயிர நாமம் சகஸ்ரநாமம் சொல்றான், ஒல்லிய வாயி போத அங்கு அதனுக்கு, அதுக்கு கோவிச்சுட்டான் அவன். சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு கோவிச்சுக்கிறான், யாரோ யாரையோ ஏதோ சொல்றான், உனக்கு என்ன அதை பத்தி தாமரத்துல அமுல்யம், அதுவும் தன் பிள்ளையவா கோவிச்சுக்கிறான், வேற யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைதான சொல்றான், பிள்ளைய போய் யாராவது கோவிச்சு வாரோ, பிள்ளைய போய் இந்த காரணத்துக்காக யாராவது கோவிச்சு வாரோ, வேற ஏதாவது காரணத்துக்கு கோவிச்சுனா பரவாயில்ல. இப்ப எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து தன் பையனையே போய் கோவிச்சுக்கிறானே. அதாவது என்ன கேட்டா, மற்ற குழந்தைகள்லாம் சொன்னா கோபம் வரும், அதே தன் குழந்தை சொன்னா கோபம் வரும், ஒரே விஷயமே. மற்ற குழந்தைகள்லாம் சொன்னான்னா டே ஓடராதரா அப்படின்னா கோவிச்சுக்கிறான். ஏன் இப்படி பார்த்தா உங்க பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அப்படின்னு மற்ற குழந்தை சொல்லிட்டு வச்சுக்கோ, அவனை கோவிச்சுதான். தப்பையன் சொன்னா வேற என்ன பார்த்தா பயமா இருக்கான் சொல்றதுன்னு பெருமையா சொல்லுவான். ஆனா இங்க கிரண்யகசிபு என்னவான், தம் பிள்ளையே கோவிச்சுக்கிறான். அதுவும் என்ன சொல்லிட்டானா, எங்க உடன் கண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக. எங்க உடன் கண்ணன்னா ரட்சகன் அர்த்தம், கண்ணன் கிருஷ்ணங்கிற பெயர் முன்னாடியே உண்டு. அதனால எங்க முலன் கண்ணன் என்ற மகனை காந்து அந்த பிள்ளைய போய் கோவிச்சிருந்தானே. இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் போட இப்ப உடனே இரணியன் என்ன சொன்னான்னா, எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னா இங்க இல்லையேங்கிறான் அவன். இரண்டு இப்ப சொல்ல இங்கு இல்லையே
அப்படிங்கிறான். எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னப்பறம் இங்க இல்லையா எப்படி வரும்? எல்லா இடத்துல இருக்காங்க ஆயிட்டு சொல்லியோ, இருக்கான்னு சொல்லியா சொல்லியோ, சொன்னப்பறம் இங்க இல்லையா எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு நன்னா தெரியும் அங்க இல்லைன்னு சொல்லி. அந்த தூணுக்குள்ள இல்ல, அவன் பார்த்து கட்டி இந்த தூணு அளந்து இட்ட தூண்கிற தெரியாத அந்த தூணை அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கேன். இவனே பார்த்து அளந்து இவனே உள்ளுக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும், கல்லோ மண்ணோ பொடியோ என்னென்ன வைக்கணும் எல்லாத்தையும் வச்சு கட்டச்ச உள்ளுக்குள்ள அரிய வச்சு கட்டல. ஆனால் வெறும் செங்கல்லாம் விட்டுதான் கட்டியிருக்கான். அதனால இங்கு இல்லையால் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறாராம். ஏசி பார்த்தா என்ன வாயில இருக்கானே வராது போல இருக்கு அப்படின்னு, எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தூணுக்குள்ள இருக்கானான்னு தானே கேட்கணும், தூணுக்குள்ள இல்லையே அப்படிங்கிற. இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் பூட இப்ப இங்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரணியன் ஒரு தூணை போட்டு அடிக்கிறான். தம்பம் பதாட அதிபலக சுமுஷ்டினா அப்படிங்கிற தன்னுடைய கையாலேயே தூணை பிளக்கிறான். இன்னொரு இடத்துல காலால பிளக்கிறான் அப்படின்னு சொல்றது. இங்கு இல்லையால் ஏன்னா இல்ல இல்லைங்கிறது நிறுவனம் பண்ணிடுறேன். இப்போ உள்ளுக்குள்ள கம்பத்தை பிளந்து உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறத காமிச்சிடுறேன் அப்படின்னா, ஆனா கம்பம் பிளந்த உடனே அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பெருமான், ஆனா சிங்கப்பெருமான் நான் இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிற. அதான் வியாப்திச்ச பூதேஷு அக்னேஷு சாத்மனஹா, நான் எல்லா இடத்துலயும் இருப்போம் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக அந்த அவதாரம். அந்த பகிஷ்டத சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதான, எல்லா அவசரங்களையும் உள்ளுக்குள்ள இருக்கான் நாராயணன் அப்படின்னு வேதம் சொல்றத நிரூபணம் பண்ணக்கூடிய அதிகா இந்த ஒரு அவதாரம். இந்த அவதாரம் நான் எல்லா இடத்துலயும் இருக்கேங்கிறது நிரூபணம் பண்றதுக்காக வந்தானா? பிரசாதனுக்கு வந்ததுக்காக இருக்கு, இல்ல கிரணை சிவக்கொள்ளதுக்காக வரல. இப்ப பெரிய ஆபத்து பிரசாதனுக்கு இல்ல, பிரசாதனுக்கு நிறைய ஆபத்து முன்னாடியே வந்திருக்கு, மலையில உருட்டின போதெல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு இந்த சீமன் வந்து அவதாரம் பண்ணல. ஆனால் இப்ப பிரசாதனுக்கு ஒண்ணு பெரிய ஆபத்து இல்ல. என்னன்னா இவனுக்குதான் ஆபத்து, இவருக்குதான் ஆபத்து இப்போ. ஏன்னா இங்க இல்லையேன்னு சொல்லிருக்கான், இல்லையேன்னு சொல்லி பெருமாள் வரலன்னு வச்சுக்கோங்க. உள்ளேந்து இப்படியே பிரசாதமாவது ஏன்டா இருக்கான்னு சொன்னியே, உள்ளுக்குள்ளே இல்லையே பெருமாள் வரலையே, சரி வரல இப்ப என்ன இப்போ அப்படின்னா, நீ பொய் சொல்றதுதான் உன் தலையை வச்சேன் அப்படின்னா, நீ என்ன வேணா இருக்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இதுவே ஏதாவது பண்ண வெட்டுறேன் அடிக்கிறேன் குத்துறேன் அது கூட விஷம் கொடுக்கறேன் உருட்டுறேன் அதெல்லாம் மொத்த கதையும் ஆயிடுது, இன்னும் ஒண்ணு பாக்கி கிடையாது. இதுல இவனே பல பிரகாரங்கள்ல பண்ணி பார்த்துட்டான், என்னைக்கும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓஞ்சு போயிருக்கான். இப்போ இன்னும் ஏதாவது புதுசா ஒரு வழி கண்டுபிடிக்கணும் இவனை கொல்றதுக்கு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி மொத்தத்தையும் இவன் வந்து பிரசாதன் வந்து சம்பாதிச்சிருக்கான், இன்னும் ஹரி காப்பாத்துறான் அப்படின்னு. என்ன வரம் வாங்கினானோ இவன், என்ன பண்ணானோ தெரியலையே அப்படின்னா, என்னென்ன சிபு சோர்ந்து போய் தான் இப்ப கடைசியில இல்லை இதுக்கு வந்திருக்கான். அதனால பிரசாதன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆபத்துகள்லாம் விளையாட்டு அவனுக்கு, அதுல ஒண்ணும் கவலை இல்லை. சிறநிலைக்கு ஒண்ணு இல்லை, ஆனா பெருமாளுக்கு இல்லையே அப்படின்னா கடைசியில இல்லைன்னு ஆயிடும். அங்க பெருமாள் வரலன்னா இல்லைன்னு ஆயிடும். அவோ தான் எல்லா இடத்துலயும் இருக்கான்ங்கிற வேதம் சொன்ன விஷயத்தை நிரூபிக்கிறேன்னா இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அதனாலதான் அங்கிருந்து வந்துட்டு, அதனாலதான் அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அங்கு அங்குனா அந்த இடத்திலேயே, எந்த இடத்துல இரண்யன் தட்டினானோ அந்த இடத்திலேயே பெருமாள் வந்தார். ஏன்னா கேட்டா இவன் ஒரு இடத்துல கட்டி அவர் வேற ஒரு இடத்துல வந்தா வச்சுக்கோங்க, அப்ப இரண்யன் என்ன சொல்லுவானா, அங்கதான் இருக்காரு இங்க இல்லன்னு. அவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு சொல்றது தப்பு, ஏன்னா இந்த இடத்துல கட்டின இடத்துல இல்லையே வேற இடத்துல தானே வந்த அப்படின்னு கேட்பான். அதனால இரண்யன் தட்டினா எந்த இடத்துலயோ அங்கு அந்த இடத்துலயே வந்த. அது மாதிரி அப்பொழுது அப்பொழுதே வந்துட்டார், ஏன்னா அப்பொழுது வராமல் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இத்தனையே இங்க இல்லையே அப்படின்னு. அதனால கட்டுறதுக்கு முன்னாடியே அங்க இருந்துட்டு இருக்கா பெருமாள், அதனால ஒட்டுக்க மாட்டான். இந்த அடாவடித்தனமா கேள்வி கேட்கறவெல்லாம் இருக்கா இல்லையோ, அவளை இந்த மாதிரி நிறைய கேட்பான். அப்ப தட்டி பத்து நிமிஷம் கழிச்சுதான் வந்தார், அப்ப பத்து நிமிஷம் இங்க இல்லைங்கிறது ஒத்துக்கோண்டா. அதனால அதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அங்கு அப்பொழுது அந்த இடத்திலேயே அப்பொழுது அதே காலத்திலேயே கூட அவசரம். அவன் வீய தோன்றிய, அவன் வீயும்படியாக அவன் தொலைந்து போகும்படியாக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணாராம். அது அதிசீக்கிரமாக அவர் பெருமாள் வந்து நிச்சயமன் வந்து அவதாரம் பண்ணின உடனே கிரண்யகசிபு நேர்மையாளனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் கேட்டா, உடனே பிரசாதன் பக்கம் திரும்பி, பிரசாதன் நீ சொன்னதுதான்ப்பா சரி, நான் எல்லா இடத்துலயும் இருக்கானு தூணுக்குள்ள இருக்கான்னு சொல்லி தூணுக்குள்ள இருக்கான் வாஸ்தவம் தான்,
நான் ஒத்துந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதாவது திரும்பி போயிருந்தான். ஆனா அந்த முஸ்லிமனை பார்த்த உடனேயே வாழை ஓடுத்தான், உடனே வாழை உருவினான் முஸ்லிமனை சொல்றதுக்கு. அதான் அவனை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டேன். இப்போ அது உண்மையை தெரிஞ்சிட்டு இருக்கோம், உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒத்துல பரவாயில்லையே. உடனே அவர் வந்து சொல்றதை தவிர வேற வழி இல்லை. அதனால அவன் வீய தோன்றிய அது மாத்திரம் இல்லாமல் அவனை சொல்லணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணாங்க மாதிரி ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நிருசிம்மனா வந்திருக்கான், தந்தே சபாயா என்ன மிருகம் என்ன மாம்சம் வரமும் சிம்மமாக. அவன் கேட்ட வரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்க. மிருகத்தாலையும் வதம் கூடாது, மனுஷராலையும் வதம் கூடாதுன்னு சொல்றது. அப்படின்னால இப்ப மிருகமும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் பாதி மிருகம் பாதி மனுஷனாக இது என்ன மிருகம்னு சொல்றதா மனுஷன் சொல்றத அப்படி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. இந்த ரூபத்தை எதுக்கு எடுத்துன்னு வந்தாருன்னா அவனை கொள்றதுக்கு தான் அந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. அதனால அவன் வீய தோன்றிய அவன் மரணமாகும்படியாக அங்க தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான். இன்னொன்னு அழகா என்ன கேட்டா கணக்காலமா முடிச்சுட்டேன் கிருஷ்ண அவதாரத்துல கம்சனை வதம் பண்றேன்னு சொன்னவர. ஆனா எட்டாவது குழந்தை கம்சனை கொல்லும்னா பிறந்த உடனே கொல்ல வேண்டியதான், கொல்லல வெள்ள இங்க போயிருக்கு. அப்புறம் எல்லாம் முடிச்சுன்னு அதுக்கப்புறம் வந்து கொண்டுட்டு கம்சனுக்கு சந்தேகம் வந்துச்சு. எட்டாவது குழந்தை கொல்லும் அப்படின்னா, ஆனா எட்டாவது குழந்தை ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னா ஒன்ன கொல்ற குழந்தை வேற எங்கேயோ இருக்கு அப்படின்ட்டு இந்த குழந்தை. ராம அவதாரத்துல ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறது பின்னாடிதான் நடக்குது, அவதாரம் ஆன உடனே நடக்கல. ஆனா நரசிம்ம அவதாரத்துல வந்தா கப்பிச்சுட்டு காரியத்தை முடிச்சுட்டேன். அதனால மத்த அவதாரம் எல்லாம் மாறுது இல்ல அப்படின்னு வீய தோன்றிய இரண்யகசிபு தொலைந்து போக இவர் தோன்றினார். நல்லா கவனிக்கணும், இவர் தோன்றி இரண்யகசிபு தொலைத்தான்னு இல்ல, இரண்யகசிபு தொலைந்து போக இவர் தோன்றினார். அத்தான் அவசரம் அந்த காரியத்தை முடிக்கிறதுல. இதுக்கு தர தர நீத்துல போய் அஸ்தவன காலத்துல, அஸ்தவன காலத்துல அவதாரம் தரத்தன நீத்துல போய் அஸ்தவன காலத்திலேயே சம்பாரம் இரண்டு வயசுக்கு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரங்கள் இல்ல அஸ்தவன காலத்துல சம்பாரம் தான், அதுக்கு முன்னாடியே அவதாரம் எல்லாம் ஆயிடுச்சு. அவன் வீய தோன்றிய அத்தனை வேகமாக செய்ததை காரியமும் பலமும் காரணமும் பலமும் ஒரே சமயத்துல வந்த மாதிரி இருக்கான். அத்தனை கலிகை பண்ணும்போது சில பேர் கழிவு பார்த்தா வேடிக்கை இருக்கும், அதாவது தளிக பண்ணிட்டு சாப்பிடுவா, சில பேர் காட்டுலயே தளி பண்ணுவா. அந்த மாதிரி ரீதியில அந்த கிரண்கசு சம்மாரம் பண்ணிட்டு இவர் வந்து அவதாரம் பண்ணிட்டார். அங்க அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை, இதுதான் அழகா சொல்றார் என் சிங்கப்பிரான் அப்படின்னு ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். எம்பெருமானுடைய என் பெருமான், இங்கதான் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை இவர் அனுபவிக்கிற பெருமை இங்கதான் பார்க்கணும். ஆமா, எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்றான், எப்படி எல்லாம் அவதாரம் பண்றான், இது ஒண்ணு ஒன்னையும் நாம அனுபவிக்க முடியும் என்னுடைய பெருமான் அப்படின்னு பார்க்கும்போது. இதுதான் சீவியேந்திர லோகத்திலே, சீவியேந்திர லோகத்திலே ஒரு சொன்னார்கள் அழகா ஒரு விஷயம், எம்பெருமானுக்கும் அந்த சீவியேந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரே போகம் இருக்கும், ஒரே ஆனந்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா அதுல ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரே ஆனந்தம் இருக்கும், பெருமாள் வந்து சிருஷ்டி பண்றான்னு வச்சுக்கோங்க, இந்த சிருஷ்டி ஆனந்தம் வந்து பெருமாள் தான் இருக்கும், அது இவாளுக்கு இருக்கு, இவருக்கு சிருஷ்டி பண்ணல, பெருமாள் தான் சிருஷ்டி பண்றான், பெருமாள் தான் ரக்ஷணம் பண்றான், பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கறான், பெருமாள் தான் சீயஸ்பதியாக இருக்கான். அப்ப அதெல்லாம் அவனுக்கு தானே, அந்த ரசங்கள்ல இவாளுக்கு கிடையாது. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே ஆனந்தமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு அழகா பதில் சொல்லிருக்காரு சுவாமி தேசிகன். பெருமாள் தான் சிருஷ்டி பண்றான், பெருமாள் சிருஷ்டி பண்ணி பெறக்கூடிய ஆனந்தத்தை இவர்கள் வந்து அந்த சிருஷ்டியை பார்த்து இவர்கள் பெறுகிறார்கள். என்னுடைய பெருமான் சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு, என் பெருமானுடைய சிருஷ்டி அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது என்ன ஆனந்தம்னா அந்த ஆனந்தம் அப்படியே வந்து. அதனால எப்படி ஆனால் ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல, கிரிக்கெட் விளையாட்டுல நம்ம நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து 100 அடித்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கறவன் ஆனந்தப்படுறான். ஒரு 50,000 பேர் அவர் தானே 100 அடிச்சார், இவன் ஆனந்தம் பண்றான், இவன் பார்த்து ஆனந்தம் பண்றான், அவர் அடிச்சு ஆனந்தம் பண்றாரு, எங்க கட்சிக்காரர் அடிச்சார், அத மாதிரி எங்க பெருமான் செஞ்சார் அப்படின்னு அதை அனுபவிப்பானா. அதாவது நிருசிம்மனாக இருந்து எங்கு முரன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் துடைப்பான், அங்கு அப்பொழுதே அவன் வீக தோன்றிய என் சிங்கப்பிரான், இந்த நிருசிம்மபிரான் என் சிங்கப்பிரான் அப்படின் போது அவனுடைய சர்வேஸ்வரத்தை நாம அனுபவிக்க முடியும். அளந்திட்டதோனை அவன் தட்ட ஆங்கே அளந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. பள்ளியில் ஓதி வந்து கண் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாம் உள்ளிவாகி போது அங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு அந்த பிள்ளைங்க கோபிச்சுக்கிறானா
தூண் புதைப்ப தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருவல்லிக்கேணில இருக்கக்கூடிய நிசிம்மனை பத்தி அழகாக பாடுற திருமங்கியாவியார். பிற எழுத்து அனல் விழி பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை அப்படிங்கிற அந்த நிசிம்மாவதாரத்துல இருக்கக்கூடிய வாய், அதனுடைய பல்லு, அதனுடைய நாக்கு, அவருடைய கண்ணு, இது மொத்தத்தையும் பார்க்கணுமே. அவருடைய சப்தம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு சப்தமும் அட்டகாசம் உருமலும் உள்ளுக்குள்ளே கோபமும் பிற ஏற்று அனல் விழி பேழ்வாய் கல் கண்ணுகள் ரெண்டுல இருந்தும் அக்னி ஜுவாலை இருக்கான். ரெண்டு தீவட்டி ஏற்றி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான் ரெண்டு கண்ணு. பொதுவாகவே சிம்மத்துக்கு கண்ணு நீண்டு இருக்கும், முன்பக்கம் புதுங்கி இருக்கும். அப்போ ரெண்டு தீவட்டி ஏற்றி வச்சாமா இது இருக்கான். அப்போ நாக்கு வெளியில நீட்டுறது வாயில இருந்து, அந்த நாக்கானது கத்தி மாதிரி இருக்கான், சிவந்த கத்தி, ரத்தத்துல தோய்ந்த சிவந்த கத்தி வெளியில நீட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன் இவர்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ம அவதாரம். அதுலதான் அவனுடைய சர்வேஸ்வரத்தை அவன் பிரகாசிப்பித்தான். சர்வாந்தராத்மத்தை, சர்வேஸ்வரத்துவங்கிறது சர்வாந்தராத்மத்தோடு கூடியது, எல்லாவற்றையும் ஆளுகிறான் என்பான், எல்லாவற்றையும் உள்ளே இருந்து ஆளுகிறான். ரொம்ப அழகான விஷயம், வெளியில இருந்து ஆள்றது இல்ல, உள்ள இருந்து உயிர் கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அதை காண்பித்து அருளின இடம் இது. அதனாலே அழகான இந்த பாட்டிலே சொன்னார், இங்கு இல்லையான் என்று இரணியன் துன்புடைப்பான், அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. எம்பெருமாண்டிய சர்வேஸ்வரத்துவமே ஒருவருக்கு ஆராய நிலமோ ஆன பின்பு தெரிஞ்சிருந்தா அப்புறம் என்ன கேட்டா, இங்கனே இருந்த இவனை ஆசிரியர்கள் பெண்ணே அவன் நிசிம்மனை தானே ஆசிரியிக்கணும் வேற அது சொல்லாமே அழகா சொல்ற. சீர்மை கொள் வீடு சுவர்க்கம் நரகீரா, ஈர்மை கொள் தேவர் நடுவா மற்றெப்பொருக்கும், வேர் முதலாய் வித்தாய் பிறந்து தனி நின்ற கார்முகில் போல் மன்னன் என் கண்ணனை நான் கண்டேனே. இப்படி சர்வேஸ்வரனாக இருந்த எம்பெருமான் அவனுடைய சர்வேஸ்வரத்தை நான் கண்டேன், நான் அனுபவித்தேன் அப்படின்னு தான் அனுபவித்த பிரகாரத்தை ஆழ்வார் இந்த பாட்டிலே பேசுகிறார். பொதுவாக ஆழ்வார் இந்த பாட்டிலே நம்ம குறிச்சு உபதேசம் பண்றதான் இருக்கு. முதல்ல நமக்கு அவனை ஆசிரியங்கள் அப்படின்னு தானே வியாக்கியானத்துல இருக்கு. நம்ம குறிச்சு உபதேசம் பண்ணே வந்தவர் ஏன் நான் கண்டேனே தான் அனுபவிச்சது ஏன் சொல்றார் அப்படின்னா அதுவும் நமக்கு உபதேசம் தான். நான் பார்த்தேன் நீங்களும் அனுபவியுங்கள் அப்படின்னு என்ன கேட்டானா அழகா சொல்ல பாருங்கள். சாக்ஷா சுவாமி தான் பெற்ற நன்மையை நாட்டார் எல்லாரும் பெற வேணும் என்று மனோரசித்து அதுக்காக அவர்களுக்கு உபதேசித்த இடத்திலும் அவர்கள் முன்புற்ற நிலை குறையாவே நின்றவாறு. ஆனா உபதேசம் பண்ணியும் அந்த நிசிம்மனுடைய இந்த வைபவத்தை உபதேசம் பண்றாரா பண்ணா உடனே நிசிம்ம அனுபவம் பண்ணவும் இல்லையோ அவ தன்னாமே வரும் அப்படியே இருக்காளா. எப்படி இருக்காங்கடா முன்னாடி இந்த பாட்டு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் கூட ஒரு விகாரமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மனசு கொஞ்சமும் விலகலை, கண்களுக்குள்ளையும் ஜலம் வரலை, ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது ஒண்ணு வரலை. அது இல்லாம ஏதோ கதை கேட்கற மாதிரி நிசிம்மாவதார கதை சொன்னா கதை கேட்கற மாதிரி கேட்டு இருக்காளே தவிர அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் புரிஞ்சுக்கலையே, அவனுடைய சர்வாத்மராத்மத்துவம் புரிஞ்சுக்கலையே, அவன் தான் என் ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலையே. அது புரிஞ்சிக்க முடியாமல் வெறும் கதை கேட்கற மாதிரி கேட்டு இருக்காள் ஆழ்வார். பார்த்தார் என்ன சொல்றாருன்னா, யானும் அவர்களை போலே ஆகாதே அவனை காண பெற்றேனே என்று தம்மை கொண்டு நல்லவேளை நான் அவளை போல இல்லை அப்படின்னு, அவர்களை போல நான் இல்ல, நான் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று தம்மை கொண்டு திருப்தராகிறான். சம்பவிச்சு திருப்தி படுறார், நான் உங்களை போல இல்லை அப்படிங்கிற. சீர்மை கொள்வீடு சுவர்க்கம் நரகீர, அதாவது மிக உயர்ந்ததான மோக்ஷம் என்ன, சொர்க்கலோகம் என்ன, நரகலோகம் என்ன, இதிலே நடுவில் இருக்கக்கூடிய இரு விதமான தேவர்கள் என்ன, இன்னும் மற்ற அச்சேதன பொருட்கள் என்ன, எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், பிரதான காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், விதையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் எல்லா இடத்திலையும் வியாபித்து எல்லாவற்றை காற்றில் தனிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன், கார் மேகம் போலே நிறமுடைய அந்த என்னுடைய கிருஷ்ணனை நான் கண்டேனே என்பதாக ஆழ்வார் சொல்றார். இங்க எல்லா வஸ்துக்களுக்கும் வேர் முதலாய் வித்தாய்
வேர் மரத்துக்கு வேர் எப்படியோ அந்த மாதிரி எல்லா வருஷத்துக்கும் வேறா இருக்கும். முதல்னா காரணம் இருக்கும், வித்துனா விதைன்னு இருக்கும். எல்லா விதமான காரணமாகவும் பகவான் இருக்கான் இருக்கும். காரணம்னா பல விதமான காரணம் இருக்கணும் இல்லையோ, எல்லா விதமான காரணமாகவும் பகவானே இருந்திருக்கான். உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்வா, சககாரி காரணம் அப்படின்வா, இது எல்லாமே பகவானே மொத்தமே. சிறுமைக்குள் வீடு சுவர்க்கம் நரகீரா. சிறுமைக்குள் வீடுனா மோட்சம் பரமபதம். அதுக்குன்னு ஒரு சீர் இருக்கு, எல்லாத்தக்கும் ஒரு பெருமை இருக்கு. இந்த பெருமையோடு இருக்கக்கூடிய வீடு பரமபதம். அதுக்கப்புறம் சுவர்க்கம் அப்படின்னு கர்மிகள்லாம் போய் புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடிய இடம். நரகு அப்படின்னா கர்மிகள்லாம் போய் பாப பலனை அனுபவிக்கக்கூடிய இடம். ஈரா இது மாத்திரம் இல்ல, இது வரைக்கும் சொர்க்கம் மோட்சம் நரகம் வரைக்கும் இந்த நடுவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதான் எழுந்திருக்கும். ஈர்மைக்குள் தேவர் நடுவா மற்ற பொருட்கும், தேவர்கள் நடுவா வச்சுட்டு மேலே இருக்கக்கூடியவர்கள் நித்திய சூரிகள், கீழே இருக்கக்கூடியவர்கள் நம்மை போல சம்சாரிகள், கீழே தேவர்களும் சம்சாரிகள் தான், இன்னும் கீழே இருக்கக்கூடியவர்கள் அச்சேதனங்கள் வச்சுக்கோ, நடுவே இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள். அதான் நித்திய சூரிகள்னா எப்பவுமே ஞானம் உடையவர்கள். தேவர்கள் அப்படின்னா அப்பப்ப ஞானம் உடையவர்கள், அச்சேதனங்கள்னா எப்பவுமே ஞானம் இல்லாதவர்கள். அப்போ இது மூணா பிரிச்சுண்டா, அப்போ ஈர்மைக்குள் தேவர் நடுவா மற்ற பொருட்கள், தேவர்களை நடுவில் வச்சு முன்னாடி இருந்த நித்திய சூரியனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் வேர் முதலாய் எல்லாத்துக்கும் வேறாயிருக்கும். அதான் சாதீன திருவித சேத்தனா சேத்தன அப்படிங்கறது அழகான வார்த்தை. எப்படி எத்தனை விதமா பகவான் வச்சிருக்கான், சில பேர் நித்தியர்களா வச்சான், சில பேர் தேவர்களா வச்சான், சில அச்சேத்தனங்களா அச்சேத்தனங்களா வச்சான், ஞானமே கிடையாது அதுக்கு. வேற்றுக்கெல்லாம் வேர் முதலாய், வேர்னா ஆதாரம், வேறு எப்படி ஆதாரமா இருக்கோ அப்படி ஆதாரமாய் நடத்தும், முதலாய் காரணமாய் வித்தாய் பீஜமாக விதையாக இருக்கக்கூடியவன், பரந்து வியாபித்து தனி நின்ற இது எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். ஆனா தனியா இருக்கான், தனி ஜாத்தியா இருக்கான், எல்லாத்தோடய இருக்கானா எல்லாமே சேர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவன் தனியா தான் இருந்துருக்கான், ஏன்னா இவன் கர்ம அவசியம் இல்லை. ஆனா வேறு முதலாய் வித்தாய் பறந்து உள்ளுக்குள்ள இருந்தாலும் அந்த தோஷம் ஒட்டாதபடி இவன் தனியா நிக்கிறானா. இப்ப ஜீவாத்மாவோட கூடவே இருக்கான்னு வச்சுக்கோம், சரீரத்துக்குள்ளேயே பரமாத்மா இருக்கான், நம்ம சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா இருக்கான், கூடவேதான் பரமாத்மாவும் இருந்துன்னு இருக்கான். கர்ம பலன்கள்லாம் பண்றான், கர்மங்கள்லாம் பண்ணும் போது கர்ம பலன் யாருக்கு ஒட்டுறதுன்னு ஜீவாத்மா கொட்டுவேன் தவிர அவனுக்கு எதுவுமே ஒட்டாது. சுகதுக்கங்கள்லாம் வரும்போது ஜீவாத்மாவுக்கு வருமே தவிர அவனுக்கு எதுவுமே வராது. அப்படி ஏன்னா தனிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன், தனிப்பட்டவனா இருக்கும்போது அதுல எதுவுமே ஒட்டாது. நம்ம உடம்புலயே இந்த தனியா நிக்கிறது நிறைய இருக்கு, ஓகே தெரியாது, எத்தனை வேடிக்கையான இது. எம்பெருமான் கிட்ட எப்படி ஒட்டாது, அவனுக்கு தான் உள்ள இருக்கான்னா அவனும் உள்ள இருக்கான். அவன் பண்ணானா அப்படின்னு கேட்டா அவன் பண்ணவே தான், இவனால எந்த காரியமும் செய்ய முடியும் கேட்டா செய்ய முடியாது, ஆனா அவனுக்கு ஒட்டாது. எப்படி அப்படின்னு கேட்டா, கையில நெய் எடுத்து சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க, நெய் சக்கர பொங்கல் கையில வச்சுட்டு அவன் சாப்பிடவும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கையில மரம் அழகுனா நெய் பிசுக்கு போகாது. உடனே நெய் பிசுக்கு போகணும்னா அதுக்கு சீயக்காய் பொடி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கையை போட்டு நல்லா சேர்த்தேன் அலமரம். அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்டானா, இன்னும் கொஞ்சம் சீயக்காய் பொடி கொடு, ஏன்னா நாக்கில பிசுக்கு போகணும் வேணானா, நெய் இங்கிருக்கான நாக்கில் இருக்க சொல்லுவாங்க, நாக்கில பிசுக்கு போகணுமே அப்படின்னா நாக்கில் போய் சீயக்காய் பொடியை போறாங்க பொதுவாகி, அவன் நாக்கில பிசுக்கு ஒட்டுமே அப்படின்னா ஒட்டாது. கையில ஒட்டுற பிசுக்கு இருக்கு இல்லையோ அது நாக்கில ஒட்டாது. அதான் சொல்ல எல்லாமே நமக்கே ஒட்டாதெல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ள நிறைய உண்டு, தாமரை இலை கூட ஒட்டாதெல்லாம் நிறைய இருக்கீங்க, கையில கூட நம்ம கையிலேயே ஒட்டாது உண்டு. இது புனை காஞ்சி இலைன்னு ஒரு இலை ஒண்ணு இருக்கு, கிராமங்கள்லாம் ரொம்ப சகஜமா இருக்கும். அந்த இலை நம்ம உடம்புல பட்டா போதும், அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அரிக்கும் சுருங்கின்னு இருக்கும், வேற எந்த காரியமும் பண்ண முடியாது. லேசா போகும்போது காலில் லேசா பட்டுரும் கிராமங்கள்ல பத்தா, அதுக்கப்புறம் உட்காந்து பத்து நிமிஷம் சுரிஞ்சிட்டு அப்புறம் தான் போக முடியும், நல்லா சுரிஞ்சு 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 அந்த இடம் ரத்தம் வரா மாதிரி ஆயிடும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த அந்த இலைகளுடைய சுவாவம் அது. முன்காலத்துல அந்த பூனக்காஞ்சி இலையை யுத்தத்தை உபயோகப்படுத்திருந்தான், அந்த இலையோ இல்ல அந்த இலைய அரைச்சு பொடி பண்ணி அந்த பொடியை தூவியோ இந்த மாதிரிலாம் யுத்தத்தில் உபயோகப்படுத்திருப்பான். இன்னும் அந்த இலையை எடுத்து மாற போடும் எதிராளிக்கு அந்த இலையை காமிச்சு அவன் உடம்புல ரெண்டு இடத்துல தட்டி விட்ட போதும், அவன் வந்து பத்து நிமிஷத்துக்கு அண்டே கர முடியாது, அவனால ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படி ஒரு பிரபாவம் அந்த இலைக்கு. இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, அந்த இலையை எடுத்து எதிராளிகள் போடுறான், ஐயோ அப்ப இவன் எடுக்கணும் கொஞ்சம், இப்ப எப்படி எடுக்க முடியும்னா, அந்த உள்ளங்கையில அந்த இலை பட்டு அரிக்காது. மத்த எங்க வேணா உடம்புல எந்த பக்கம் பின்கையில கூட அரிக்கும், ஆனா இலையை எடுக்கும்போது உள்ளங்கையால எடுக்கணும் கொஞ்சம், உள்ளங்கையில அந்த இலை பட்டா நமக்கு கை ஒண்ணு அரிக்காது, ஆனா உடம்புல பின்கையில கூட பட்டா கூட அரிக்கும். அப்படி இருக்கு. அப்ப பாருங்க உள்ளங்கையில எப்படி ஒட்டாம இருக்கு. அப்ப இன்னும் வேற சம்திங் அப்படிங்கிற ஆள் மாதிரி கையிலுக்குள்ள ஏதோ இருக்கு, கைக்கு உள்ளங்கையில ஏதோ, அதாவது கையால சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றோம். கையால சாப்பிடுறோம் அப்படின்னும் போது அப்ப வந்து அந்த கைக்கு வந்து சொதகா சுத்தி உண்டு. அந்த கைக்கு அப்ப எல்லாம் மாதிரி கிடையாது. முன் எச்சல் பட்டுன்னு சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் கோமயம் போட்டு அலம்புவான். இப்பவும் பல பேர் வச்சிருந்துருக்கா, சில பேருக்கு கோமயம்னா என்னன்னு தெரியாது. அப்போ இந்த சாணி போட்டுதான் அலம்புவோம், எச்சல்னா சாணி போட்டாதான் அதுக்கு சுத்தி அப்படின்னா. அப்ப கை எச்சல் பண்ணா கைக்கும் சாணி போடுறதா அப்படின்னா, அது கிடையாது. கைக்கு சாணி போடுற அவசியம் இல்லை அப்படின்னா, ஏன்னா கைக்குன்னு ஒரு பிரபாவம் உண்டு, அதுக்கு சிலது ஒட்டும் சிலது ஒட்டாது. அதனால தான் கையால சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த மகாத்மா காந்தி எடுத்து சொன்னார் சொல்றது உண்டு. ஸ்பூனால சாப்பிடும் போது வெள்ளைக்காரர்கள்லாம் ஸ்பூனால சாப்பிடும் போது இவர் வந்து கையால சாப்பிட்ட பரிகாசம் பண்ணா, கையால சாப்பிடுறிய ஸ்பூனால் சாப்பிட்டாதானே சுத்தி அப்படின்னு. கையினுடைய பேருமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. நான் உங்க ஸ்பூனை வேற யாராவது சாப்பிடுவான், ஆனா என் கையில நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதாவது எதுக்காக சொல்றேன்னா, சீர்மைக்குள் சீடில் சுவர்க்கம் நரகீரா, சீர்மைக்குள் தேவர் நடுவா மற்ற பொருட்கும். தேவர்கள் சித்தசூரிகள் அச்சேதனங்கள் இது எல்லாருக்கும் வேர் முதலா வித்தா காரணமா இருக்கான், முதலா இருக்கான், வித்தா இருக்கான். ஏன் மூணு சொன்னாரு, வேர்னு சொல்லிருக்காரு, முதல்னு சொல்லிருக்காரு, வித்தியம் சொல்லியிருக்காரு. நான் சர்வவித காரணமா இருக்கான், உபாதான காரணமா இருக்கான், நிமித்த காரணமா இருக்கான், சககாரி காரணமாக இருக்கான், எல்லா விதமான காரணமாகவும் பகவான் தான் இருக்கான். ஒரு ஒரு வஸ்து உண்டு பண்றானோ, உண்டு பண்றவன் யாரு, அவன் ஒரு காரணம். அவன் எதை கொண்டு அந்த வஸ்து உண்டு பண்ணான், அந்த வஸ்து ஒரு காரணம். மண்ணை வச்சு பணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, மண்ணு ஒரு காரணம். பண்ணவன் யாருன்னா குயவன், அவனு ஒரு காரணம். அவன் இன்னும் ஜலநிலைகள்லாம் உபயோகிச்சிருப்பான், அதெல்லாமும் காரணம். இங்க மொத்தமும் எம்பெருமான் தான், எல்லா காரணமாகவும் எம்பெருமானே இருக்கான். வேர் முதலா அதான் வேதம் சொல்றது, கிரிஜேஸ்வரன் கோசம் ரிக்ஷாசீர்கிரோத்யாவா பிருத்திவீனிஷ்ட தக்ஷு அப்படின்னு. அதாவது இந்த பூமியை செதுக்கினானே, ஒரு மரத்துல ஒருத்தன் செதுக்கிறான்னு வச்சுக்கோங்க, பூமியை செதுக்கினானே இது எந்த மரத்திலேருந்து செதுக்கினா, அந்த மரம் எந்த காட்டில இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இந்த பதில் சொல்றது, பிரம்மவனம் பிரம்மதம் ரிக்ஷாசீன், பிரம்மன்தான் வனம், பிரம்மன்தான் காடு, பிரம்மன்தான் செதுக்கிட்டு அப்படின்னா. இப்ப எல்லாம் பிரம்மன்தான் பண்றது, பிரம்மா துவதிஷ்டோணாலி தாரை என்ன, சகல விதமான காரணமாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன். பறந்து தனி நின்ற அப்படி எல்லாத்துக்குள்ளுக்குள்ளே இருந்தாலும் தனியாக இருக்கான், அந்த சுபாவம் ஒட்டாமல் இருக்கக்கூடியவன். கார்முகில் போல் கண்ணன், கார்முகில் போல் வண்ணன், என் கண்ணனை நான் கண்டேனே. கார்முகில் நான் மழைக்காலத்தில இருக்கக்கூடிய மேகம் போலே, வெயில் காலத்தில் இருக்க மேகம் போல இல்ல, மழைக்காலத்தில இருக்கக்கூடிய இருண்டு மேகம் போலே சுபாவமுடைய என்னுடைய கண்ணனை நான் கண்டேனே, நான் அனுபவித்தேன் அப்படிங்கிறான். எல்லாம் சொல்லும் போது சொர்க்காதி அபவர்காதி அசேஷ புருஷார்த்தங்களுக்கும் நரகாதி அபுருஷார்த்தங்களுக்கும் இவற்றுக்கு போக்தாக்களான தேவாதி ஸ்தாவராந்தமான சகல ஆத்மவர்க்கும் தாரகனாய் காரணபூதனாய் நிகந்தாவாய் சேதர சமஸ்து சுஜாத்திய அப்ராதத மகாவிபூதியை உடையனாய் நின்ற எம்பெருமானே நான் காணப்பெற்றேன் என்று கொண்டு ஸ்வலாபத்தை பேசி முடிக்கிறார். தனக்கு கிடைச்ச லாபம் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை நான் இந்த பத்து பாட்டில அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் அனுபவித்த வைபவத்தை அழகாக சொல்லி முடிக்கிறார். சொல்லும் போது தாரகனாய் காரணபூதனாய் நியந்தாவாய் மூணு விதமான காரணத்தை அழகா சொல்லுற. தாரகனாய்னா உள்ள இருந்து தரிக்க வைக்கிறான், காரணபூதனாய்னா உண்டாக்கினவனா இருக்கான், நியந்தாவாய்னா ஆளக்கூடியவனாக இருக்கான். மூணு விதமா பகவான் இருக்கான், எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையாக இருக்கான் அப்படின்னு கிடைச்சு. அதே சமயம் ஒட்டாம இருக்கான்ங்கிறதும் கிடைக்கும். இப்படி ஆழ்வார் தன்னுடைய லாபத்தை பேசி முடிக்கிறார் அப்படிங்கறதுனால இந்த ஐஸ்வர்யத்தை சொன்ன இந்த திருவாரூரை இப்ப முடியுது. இன்னும் ஒரே ஒரு பாசனம், அது பல சுருதியை சொல்லக்கூடிய பாசனம். கண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மா அணை, கண்டலம்பும் தோலை வழுதி வளநாடன், தன் தலையில் சொன்னதமிழ் ஆயிரத்து இப்பத்தும் வல்லார், மின் தலையில் வீட்டிருந்து ஆழ்வர் எம்மாவி இடே. இந்த ஆயிரத்துல இந்த பத்து பாசுரத்தை யார் வல்லவர்களோ அவர்கள் மேலே சீவை குண்டலோகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம்.
அதான் பிள்ளாங்க ஒரே வழியில் சொல்றார், இத்திருவாய்மொழியை வல்லார் இட்ட வழக்காம் திருநாடு. இதை யார் வல்லாரோ அவர்களுக்கு திருநாடு இட்ட வழக்கா, சீதைகின்றது அவன் இட்ட வழக்காக இருக்கும். கண்தலங்கள் செய்ய கருமேணி அம்மானை, கண்தலங்கள் என கண் பிரதேசங்கள் அதெல்லாம் செய்ய சிவந்து இருக்கும்படியாக கருமேணி அம்மானை, அதாவது திருமேணி கருப்பா இருக்கு ஆனா கண்ணு சிவப்பா இருக்கு, அதான் இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா இருக்கு. திருமேணி கருப்பு கண்ணு கருப்புனா கண்ணு சிவப்பா இருக்கான் ஆனா திருமேணி கருப்பா இருக்கான். கருப்புனா என்ன கேட்டா கருமேனா மேகம் போல கருப்பு தான் இருக்கு, சிவப்பு எப்படின்னா வாத்சல்யோன்ற சிவப்பா இருக்கு. அழகா சொல்ற பாருங்க, ஆழ்வாரோடு சம்ஸ்லேஷித்த மதத்தாலே நயன விஸ்தாரம் எல்லாம் அருணமானவாடே என்றபடின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறேன். ஆழ்வார் இப்படி அழகா பேசினாரா, அந்த எம்பெருமானை நான் கண்டேனே அப்படின்னு அனுபவித்தாரா? ஆழ்வார் அனுபவிக்கிறத உள்ள இருக்குன்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையோ, அவர் ஆழ்வார் அனுபவிக்கிறத பார்த்து பார்த்து அந்த சந்தோஷத்தினாலே அவர் கண்ணு சிவந்து போச்சான். அப்படி இருக்கக்கூடிய கருமேனி அம்மானை நயனங்கள் அருணங்களானவன்றே என்றவாறே பரபாகம் பெற்று மிகவும் நீரமான திருமேனியை உடையவரான கண்டலங்கள் சிவக்கும்படி அதுக்கு பரபாகமான திருமேனியை உடையவனான என்ன உமா பரபாகம்னா அழகு கூட்டுறதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு அழகு கூட்டுறதாக திருமேனி இருக்கணும், திருமேனிக்கு அழகு கூட்டுறதா கண்டு இருக்கணும். கண்ணு சிவப்பா இருக்குன்னா இப்ப திருமேனி கருப்பா இருந்தா அதுக்கு அழகாக இருக்கும், பரபாகமாக இருக்கு. கண்தலங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்ட அலம்பும் சோலை வருதி வளநாடன் திருக்குறுகூர் நகரிலே ஆழ்வார் திருநகரிலே ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்திலே சோலையில வண்டு அலம்பு வண்டுகள்லாம் சத்தம் போட்டுருக்கு, அப்படிப்பட்ட சோலைகளே உடைய திருவழிதி வளநாடன், திருவழிதி வளநாடு அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்தவரான ஆழ்வார் பண்தலையில் சொன்ன தமிழ் 1081 பண்தலையிலே, பண்ணுனா இசை, அந்த இசையினுடைய தலையிலே சொன்ன, அதாவது இசையில் சொன்ன அப்படின்னு அர்த்தம். பண்தலையில் சொன்ன தமிழ் 1081 அப்படிப்பட்ட தமிழ் பாட்டு அந்த 1081 வல்ல விண்தலையில் வீற்றிருந்து ஆழ்வார், விண்தலையிலே அப்படின்னா சீவிருந்த லோகத்திலே வீற்றிருந்து அழகாக எல்லாருக்கும் மேலே சுவாமியாக வீற்றிருந்து ஆழ்வர் எம்மா வீடே என்னுடைய மோட்சத்தை அவர்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். எம்பெருமான் அவர்கள் கிட்ட மோட்சத்தை ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் ஆண்டு கொண்டிரு என்று சொல்வான். ஏன்னா இந்த பாசுரத்தை தெரிந்து வந்திருக்க அப்படின்னாலே நீ கொஞ்ச நேரம் ஆண்டு கொண்டிருன்னு சொல்லுவான். அவர்கள் ஆண்டு கொண்டிருப்பார், லீடர்களாக இருப்பார்கள், ஆண்டு கொண்டிருப்பார்கள். சஸ்வராத் பௌதி என்கிறபடியே அகர் மோசராய் புதிப்பர் என்றபடி சாட்சாத்தும் அழகா சொல்றார். அது ஆண்டு கொண்டிருப்பான்னா என்ன பண்ணுவார்னா, சஸ்வராத் பௌதின் வேதம் சொல்லுது, இவன் கர்மவசியம் இல்லை, கர்மத்துக்கு வசப்பட்டவனா இருந்தான், கர்மத்துக்கு வசப்படாமல் அனுபவிச்சுட்டு இருப்பான். எப்பவுமே ஆண்டு அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு இவன் வசப்படாமல் அனுபவிக்கிறது தான் ஆண்டு அனுபவித்தான். இல்ல அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னா கஷ்டம் கூட அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆண்டு அனுபவிக்கிறார்னா இவன் அதை தன் வசத்தில வச்சிருந்து அனுபவிக்கிறான், அந்த ஒரு பிரபாவம். இவர் விண்தலையில் வீட்டு இருந்து ஆழ்வர் எம்மா வீடு ஆண்டு அனுபவிப்பா, இவருக்கு கர்மம் இல்லாதபடினாலே இவர் அதை அழகாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். எம் மாவீடு அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லும் போது, இந்த திருவாய்மொழி சாரத்தை சொல்லும் போது, பிராப்தியாகாரோபத்தியாதி பரிஹரணாது விஸ்வசிருஷ்டியாதி சக்தே நிசீமானந்த தேசன் வயத உபஜகோ ரக்ஷணார்த்தாவதாராத் சுப்ரக்யாதானுபாவாத் விவித விஹரணாத் வியாப்தி வைசித்திரியவத்வாத் பக்தயிர்த்ராக் திருஷ்யபாவாத் அகில பல கிருதே முக்தி சௌக்கியம் முகுந்தே. பகவான் முக்தி சௌக்கியம் மோக்ஷத்திலே ஆனந்தத்தை கொடுப்பவன், ஆனந்தமாக நமக்கு மோக்ஷத்திலே ரசனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத சொல்றார். அதை சொல்லும் போது பக்த இருத்ராத்ய பாவாது, பக்தர்களாலே உடனே பார்க்கும்படியாக தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை காட்டி அருளினவன் அப்படிங்கறத நிசிம அவதாரத்துல பார்த்தோம் இல்லையா, அதை சொன்னார். அதுக்கு முன்னாடி ஏன் பாலும் சோரான் பரந்துள்ளனான் இங்குமே அப்படின்னு வியாப்தி வைச்சித்திரியவத்வா, அது எல்லா இடத்திலையும் சேதனத்திலையும் அச்சேதனத்திலையும் சீவைகுண்ட லோகத்திலையும் எல்லா இடத்திலையும் சரி வியாபிச்சு இருக்கான் அப்படிங்கறத முன்னாடி சொல்றாரு. ஏன் பாலும் சோரான் பரந்துள்ளனும் ஆழ்வார் சொல்றாரு, எட்டு பக்கமும் அர்த்தம். ஏன் பாலும்னா எட்டு பக்கமும் சோராமல் அவன் வியாபித்து இருக்கான் அப்படின்னு சொன்ன பெருமையை சொன்ன. வியாப்தி வைச்சித்திரியவத்வா அப்படின்னு அடுத்து பக்த இருக்கிறா திருஷ்யபாவது பக்தர்களை காணும்படியாக அப்போது இருக்கக்கூடியவர். அகில பல கிருத்தேகே எல்லா பலத்தையும் கொடுப்போம்,
சீர்மைக்குள் வீடு, சுவர்க்கம் நரகீரா, ஈர்மைக்குள் தேவர் நடுவான் சொன்ன மாதிரி வீடு சுவர்க்கம் நரகம் விசதி எல்லா படத்தையும் குடுக்கறோம். வந்தானு ஈர்மைக்குள் தேவர் நடுவான் இருக்கிறதுல இரண்டாக இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கர்ம பாவனை பிரம்ம பாவனை ரெண்டும் பண்ணி இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பல பேர் பல விதமாக அர்த்தம் சொல்லியிருக்கா இந்த ஈர்மைக்குள் தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக. அப்போ அதாவது சுகபோக்திருத்தம் துக்கபோக்திருத்தம் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிற தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அந்த மாதிரி பல விதமா அர்த்தம் சொல்லலாம். பக்த எத்ரா திருஷ்யபானபாத அகில பல கிருத்தே முக்தி சௌக்கியம் முகுந்தே. முக்தி சௌக்கியங்கிறது முகுந்தன் கிட்ட இருக்கு என்பதை உபஜகோ என்பதை ஆழ்வார் அருளி செய்தார் என்று பார்த்தோம். இந்த திருவாய் மொழியிலே சர்வேஸ்வரத்துவத்தை அனுபவித்தோம். அடுத்த திருவாய் மொழியிலே புருஷார்த்த நிர்ணயம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.